நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். பங்கு தந்தை என்ற முறையில் இதை நான் தான் அனுபவிக்க முடியும், உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால குழந்தை இயேசுவுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லதான் ஆசைப்படுகின்றேன். ஆகல கரவளை எழுப்பி குழந்தை இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்வோம். அன்புக்குரியவர்களே, குழந்தை இயேசுடைய மகிமை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம், நிறைய சொல்லலாம். அதாவது சில பேர் என்னிடத்தில் சொல்வார்கள், ஃபாதர், குழந்தை இயேசு திருத்தலத்திற்கு நான் ஒரு வேண்டுதலை வைத்து சென்று விட்டேன் என்றால் வீடு போய் சேர்வதற்குள்ளாக அது நடந்து விடுகிறது என்று இரண்டு மூன்று பேர் என்னிடத்தில் சொன்னார்கள். சாயங்காலம் 3 மணி திருப்பலி நிறைவேற்றிவிட்டு அங்கே ஆசீர்வாதம் நின்று கொண்டிருந்த போது ஒரு 5-6 பேர் மக்களின் மத்தியிலே சூழ்ந்து கொண்டு, ஃபாதர் எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணு, கண்ணு தெரியல ஃபாதர், ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கத்தோலிக்கர்களாக இருக்கிறீர்கள், ஆலயத்திற்கு வெளியே பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் பிற மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பிற மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வரக்கூடிய இடமாக இந்த குழந்தை இயேசு திருத்தலம் விளங்குகிறது. இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், சாதாரண மக்கள், இங்கே நான் பார்ப்பது வசதியான மக்களையோ மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களெல்லாம் அவ்வளவாக நான் பார்ப்பது கிடையாது. சாதாரண மக்கள், வட சென்னை புறநகர் பகுதி சாதாரண மக்கள், கவலையோட, கஷ்டத்தோட, வேண்டுதலோட, நம்பிக்கையோட தங்களுடைய சிறப்பு கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய எத்தனையோ மக்கள், குறிப்பாக சாதாரண இந்து சகோதர சகோதரி எண்ணிக்கைகள் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் கட்டாயம் குழந்தை இயேசுனுடைய நம்பிக்கையை தேடுபவர்கள் நம்பிக்கையை பெறுகிறார்கள். குழந்தை இயேசுவிடத்திலே செல்லுவோம், ஜெபிப்போம், வேண்டுவோம், நல்லது நடக்கும், தெய்வம் குழந்தை வடிவில் இருக்கிறார் என்றெல்லாம் இங்கே வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கைகள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய அருளும் ஆசிரம் பொதிந்து கிடக்கிறது இந்த இடத்தில் தான் உணர முடிகிறது. ஆக அன்புக்குரியவர்களை, நம்முடைய மணலிப்புது நகர் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திலே இன்னும் நீங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். சாதாரண மக்களுக்கு தான் இறைவன் தென்படுவார். அதனால தான் சாதாரண வடிவத்தை அவர் எடுக்கிறார். அமவல்லியா குடிசையில் தான் அவர் பிறக்கிறார், மாட்டு தொழுவத்தில் தான் அவர் பிறக்கிறார். பார்த்தீங்கன்னா சாதாரண எளிய மனம் படைத்த மக்கள் மத்தியில்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உணர முடியும், பெற முடியும். ஆக இந்த நிலையிலே அற்புத குழந்தை இயேசுடைய திருத்தலத்திலே நாம் அனைவரும் குழந்தை இயேசுனுடைய நம்பிக்கையில் வளருங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த சிந்தனையின் அடிப்படையில் குழந்தை இயேசு அல்லது ஆண்டவர் இந்த இடத்தில் நமக்கு எப்படி இருக்கிறார், பாறையாக இருக்கிறார். அதான் முதல் வாசகம் எசையா எழுதிய புத்தகத்தில் சொல்லுகிறது, ஆண்டவரே என் பாறை என்கிறார். ஆண்டவர் நமது பாறையாக, நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடிய பாறையாக இறைவன் இருக்கிறார். இன்றைக்கு நச்சையில் அழகாக ஆண்ட சொல்வார், எல்லாரும் கவனிக்கலாம், ஆண்டவரே 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 என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. இயேசுனுடைய பலமான வலிமையான வார்த்தைகள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்பவரெல்லாம் பேசுபவரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. மாறாக யார் நுழையலாம், யார் நுழைய முடியும், யாரெல்லாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்தான் விண்ணரசுக்குள் நுழைய முடியும். அப்படி என்றால் என்ன அர்த்தம், இயேசுவே என்று கத்துபவர்கள் அல்லது இயேசுதான் என்று எனது திருப்பலிக்கு செல்பவர் அல்லது தினந்தோறும் கால அட்டவணையை பின்பற்றுபவர்கள், அதாவது திருப்பலி திருஜபங்கள் சொல்பவர்கள், ஆனால் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கக்கூடாது. அதான் விஷயங்கள், புரியுதுங்களா? அதாவது என்னன்னா, ஆண்டவுடைய திருவுளத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் விண்ணரசுக்குள் நுழைய முடியும். கோவிலுக்கு வரலாம், இன்றைக்கி எவ்வளோ பேர் வரலாம், இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம், எல்லாருக்கும் அருளும் ஆசீனும் என்பது தான் உண்மை. ஆனால் எல்லாருக்கும் கிடைக்குமா?
என்றால் அது மிகப்பெரிய கேள்வி. அது கடவுள் தான் வழங்குவார். அது யாருக்கு கிடைக்கும்? ஆண்டவச்சம் யாரெல்லாம் கடவுளுடைய விருப்பத்தின்படி, கடவுளுடைய திருவுளத்தின்படி, கடவுளுடைய இறை வார்த்தையின்படி நடப்பவர்கள், பின்பற்றுபவர்களுக்கு தான் ஆண்டவுடைய அருள் ஆசி. இதில் நாம் எப்படி இருக்கின்றோம்? நாம் தான் சிந்திக்க வேண்டும். ஆக இன்றைக்கு இறைவனுடைய திருவுளத்தை நாம் எப்படி நிறைவேற்றுகின்றோம்? ஒரு அழகான உதாரணம் ஒன்று தருகின்றேன். ஒரு துறவிகள் மடம், அந்த துறவிகள் மடத்திலே ஒரு துறவி இருக்கிறார், ஒரு மூத்த துறவி. அந்த துறவி இறக்கும் தருவாயில் இருக்கிறார், சாகப்போகிறார். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. அவருக்கு பிடித்தமான ஒரு மூத்த துறவி அழைத்து, துறவிகிட்ட, இங்கே பாருங்க, நான் 2-3 நாட்களில் நான் இறக்கப் போகிறேன், ஆனால் நீங்கள் தான் இந்த துறவி மடத்தை, துறவு மடத்தை வழி நடத்த வேண்டும். நீங்கள் தான் அடுத்து எனக்கு பிறகு இந்த துறவு மடத்தை வழி நடத்த வேண்டும். அதற்காக உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். அதற்காக ஒரு புத்தகத்தை அவர் வழங்குகிறார். பாருங்க, இந்த புத்தகம் என்னவென்றால் இந்த துறவு மடத்தை பற்றிய ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறது, ஒழுங்குமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த புத்தகத்தை நான் படித்தேன், ஏறக்குறைய 7 தலைமுறைகளாக நான் பின்பற்றி வருகிறேன். நீங்களும் இதை வைத்துக்கொண்டு இந்த சபையை, துறவு மடத்தை அழகாக வழி நடத்துங்கள். இந்த புத்தகம் உங்களுக்கு ஞானத்தை கற்பிக்கும் என்று. அப்போ அந்த சீடன் கேட்டுவிட்டு அவர் சொல்கிறார், இந்த புத்தகம் எனக்கு எதற்கு? நீங்கள் பேசினீர்கள், வாழ்ந்து காட்டிவிட்டீர்கள், அப்புறம் இந்த புத்தகம் தேவையே இல்லை என்று சொல்கிறார். உடனே அந்த துறவி, எனக்காக நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்று, இது என்னுடைய கட்டளை என்கிறார். அந்த புத்தகத்தை அந்த துறவி, அதாவது பொறுப்பை ஏற்க வேண்டிய அந்த துறவி வாங்குகிறார். வாங்கி நெருப்பில் இட்டு கொளுத்துகிறார். அப்போ மூத்த துறவி, சாகும் தருவாய், மூத்த துறவி பார்த்து மனசு கஷ்டப்படுகிறார். அப்போ அந்த துறவி சொல்கிறார், இங்கே பாருங்க துறவி அவர்களே, மூத்த துறவியே, அதாவது நீங்கள் கொடுத்த இந்த புத்தகம் வேண்டாம், நீங்கள் பேசியது நினைவில் இருக்கிறது, நீங்கள் வாழ்ந்து காட்டியது என் வாழ்க்கையில் நான் கடைபிடிப்பேன், என்னோடு இருப்பதையும் கடைபிடிக்க செய்வேன், உங்கள் செயல் போதும், இந்த புத்தகம் வேண்டாம் என்று அவர் சொன்னாராம். மனசு சந்தோஷப்பட்டாராம் அந்த மூத்த துறவி. அதாவது அன்புக்குரியவர்களே, செயல் ஒன்றே போதும் சொல்வதை விட. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. கடவுளுடைய திருவுளத்தின்படி, செயல்பாட்டின்படி நடப்பவர் தான் ஆண்டவருடைய விண்ணரசுக்குள் நுழைய முடியும். 2வது பாகம் சொல்லுகிறது என்னவென்றால், யார் எப்படிப்பட்டவர்கள் இன்னும் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற முடியும்? அழகாக ஒரு உதாரணம் தருகிறது. என்னது? பாறையின் மீது கட்டப்பட்ட மக்களை போன்ற இருப்பவர்கள், இறை வார்த்தையை கேட்டு கடவுளுடைய திருவுளத்தின் படி அறிந்து, யார் பாறையின் மீது கட்டப்பட்டது போல வாழ்கிறார்களோ அவர்கள்தான் கடவுளுடைய விண்ணரசுக்கு உரியவர்கள். பாறை மீது வீடு கட்டப்பட்டால் என்னவாக இருக்கும்? மழை பெய்தாலும் அது ஒன்றாகாது, ஆமாம் இல்லையா? புயலடித்தாலும் ஒன்றாகாது. மணல் மீது கட்டப்பட்ட வீடு என்னாகும்? இடிந்து விடும், புயல் வந்தால் ஒடிந்து விடும். ஆகையில் அன்புக்குரியவர்களே, அதாவது நம்முடைய வாழ்க்கையும் சொல்லும் செயலும், ஆன்மீகம் என்பது கோவிலில் கேட்பதும் வீடுகளில் வாழ்ந்து காட்டுவதும். ஆகையால் கோவிலில் கேட்டு வீடுகளில் வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது பாறையின் மீது கட்டப்பட்ட வீடுகளைப் போல நாம் இருப்போம். கோவிலில் கேட்டு, கோவிலிலேயே விட்டுட்டு வீடுகளில் வித்தியாசமாக வாழ்பவர்கள் அல்லது வேறு ஒதுமாக வாழ்பவர்கள் மணல் மீது கட்டப்பட்ட வீடுகளுக்கு சமமாகும். இப்போ நம்ம யோசிக்கலாம், நாம் எப்படிப்பட்ட விசுவாச வாழ்வை வாழ்கிறோம், எப்படிப்பட்ட ஆன்மீக வாழ்வை வாழ்கிறோம்? கடவுள் நமக்கு பாறையாக இருக்கிறார். அந்த பாறையின் மேல் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை கட்டி எழுப்பதான் ஆண்டவர் நம்மை திருத்தலத்துக்கு அன்போடு அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, ராஜ் டிவி தொலைக்காட்சியிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நிகழ்வு ஒன்று நடத்தினார்கள். அகட விகடம் என்கின்ற ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு நிகழ்வு நடத்தினார்கள். அதில் ஒரு இமைகள் சார்ந்த ஒரு குழுவினர் ஒரு சிறப்பு அழைப்பாளராக வரவழைத்து சிறப்பு பேச்சுக்களை பேசினார்கள். இந்த இமைகள் குழு ஒரு அழகான சிந்தனையை தந்தது. என்ன தெரியுங்களா? பல நேரம் நாம் கூட யோசித்திருக்க மாட்டோம், நமக்கு இமைகள் இருக்குல்ல அல்லவா? இமைகள் எத்தனை இமைகள் இருக்குது? எத்தனை இமைகள்? மேலே ஒன்று, கீழே ஒன்று. என்றைக்குமே இந்த அடித்தளத்தில் இருக்கிற இமைகள் அசைவே அசையாது. கவனிச்சிருக்கீங்களா? அடித்தளத்தில் இருக்கக்கூடிய இமைகள் என்றைக்கும் அசையாது. இது மட்டும்தான் அசையும், அடித்தளத்தில் இருக்கக்கூடிய இமைகள் அசைவது கிடையாது. அப்படி என்றால் அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எவ்வளவுதான் வாழ்க்கையில் நம்ம ஆட்டம் வந்தாலும் நாம் ஆட்டம் காண மாட்டோம். ஆக நம்முடைய அடித்தளம் நன்றாக இருக்கு, அடிப்படையான விசுவாசம், அடிப்படையான நம்பிக்கை, அடிப்படையான கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை, அடிப்படையான நம்முடைய வாழ்வெல்லாம் அடித்தளம் அழகாக இருந்தால் நம்முடைய வாழ்வும் அழகாக அமையும்.
ஆகல அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு மாதமும் இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பி விசுவாசத்தை புதுப்பித்து கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையை நாம் இன்னும் அதிகமாக்கி நல்லதொரு வாழ்க்கை வாழதான் அழைக்கப்படுகிறோம் பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு போல் நம்முடைய விசுவாசம் இருந்தால் துன்பம் வந்தாலும் துவண்டு போக மாட்டோம் கஷ்டங்கள் வந்தாலும் நாம் கீழே விழமாட்டோம் ஆகையில் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் உறுதியாக நிற்போம் பாறை உறுதியானது உறுதியான இறைவன் பார்த்து கொள்வார் இறைவன் இருக்கிறார் இறைவன் வழி நடத்துவார் இந்த கஷ்டங்களும் பறந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்றெல்லாம் நாம் சொல்லி நம்முடைய வாழ்க்கை அழகாக வாழ முடியும் என்ற சிந்தனையோடு திருப்பலியை நாம் தொடர்வோம் ஆகையால் நம்முடைய பேச்சுக்கும் செயலுக்கும் நாம் எப்போதும் தொடர்பு படுத்துவோம் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது மாறாக கடவுளுடைய விருப்பம் நம் விருப்பம் அல்ல நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கலாம் அதுவல்ல கடவுளுடைய விருப்பத்தின்படி கடவுளுடைய திருவுளத்தின்படி வாழ்பவர்தான் விண்ணரசுக்குள் நுழைய முடியும் பாறையின் மேல் கட்டப்பட்ட விசுவாசம் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமென் எழுந்து நிற்போம் விசுவாச மண்டாட்டுக்களை குழந்தை இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமாக நீங்கள் அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள் அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க தேங்க்யூ மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம் நன்றி உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் தேங்க்யூ